செக்டாய் உனக்கு ஆத்தாடி மாரியம்மா.
எதிர்கால வாழ்வினருக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார கிராமத்தினர்களுக்கும் மற்றும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசை குற்றம் நடிப்பில் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எவ்வித குற்றம் திருப்பியும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் தாங்கள் கைகளில் கொண்டு நாங்கள் ஆயிரமோ ஐயாயிரமோ எவ்வளவு தவறுகள் செய்தாலும் உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைய தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ யாருக்கு தெரியாம தூக்கி போட்டு அதுலயே மிதிப்பீங்க. இப்ப முடிச்சு காலையில இருந்தீங்க, இப்ப முடிச்சா நானும் ரெண்டு வருவேன். விடிய காலை முடிச்சா மட்டும் என்னத்துக்கு ஆக போகுது? ஏற்கனவே மிதிபத்து மிதிபத்து அஞ்சு வயசாலும் பரவ போயிருச்சு. மிதி வாங்குற அளவுக்கு நடந்துக்க என்னத்தம்மா நடந்துக்கிறதுக்கு தொழில் நல்லா செய்யுங்க. என்னத்துக்கு இங்க எந்த தொழில் செய்தாலும் வீட்டுல தொழில உறுப்பினா செஞ்சாத்தே நம்ம வேலை சிறப்பா ஓடுது. எங்க ஒவ்வொரு மனிதனும் நாயா ஓடுறது எதுக்கு? பணத்தை சம்பாதிக்க. ஒவ்வொரு மனுஷனும் ஓடாம உழைச்சா உழைச்சிருக்கிறது இந்த பணத்தை சம்பாதிக்கிறேன். காந்தி தாத்தா உழைச்சது நாட்டுக்கு, நம்ம எல்லாரும் உழைக்கிறது காந்தி தாத்தா நோட்டுக்கு. இந்த நோட்டை வந்து சிறப்பாக நம்ம பாதுகாக்கிறோம்னா பத்து ரூபாய் கூட நூறு ரூபாய் ஆக்கிற திறமை யாருக்கு இருக்கு? கட்டின பொண்டாட்டி கையில தான் இருக்கு. ஒரு தாய் இருந்து நிரப்பக்கூடிய இடத்தை மனிதாவை கூட நிரப்போனா உண்மைக்கு பொண்டாட்டி நல்லபடியா மதிக்கணும். என் வீட்டுல என் பொண்டாட்டி நான் கிழிச்ச போட்ட தாண்ட மாட்டான். ஏன் கால் இல்லையா? பப்பாட்டி வைக்கிறது நல்ல விஷயமா? கட்டின பொண்டாட்டிய தவிர பிற பெண்களை யார அக்கா தங்கச்சிகளா பாக்குறாங்களோ அவங்கள உண்மையான ஆம்பளை. தான் கட்டிய மனைவிக்கு பின்னாடி எந்த பெண்ணும் நினைக்க கூடாது. இந்த மாபெரும் கூட்டத்துல யாராவது உங்க பொண்டாட்டிக்கு தெரியாம அப்பாடி இப்பாடி வச்சிருந்தீங்கன்னா எங்க கூட்டி வந்து விட்டுருக்கேன். எதுக்கு என்ன இருக்கு வியாபாரமா பண்ண போறோம்? நீங்க வேற புத்திமதிய சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் பொண்டாட்டி தெரியாம துரோகம் படிக்கிறது. ஆனா பொண்டாட்டியும் கொஞ்சம் நம்ம பயமுறுத்தி வைக்கணும். என் பொண்டாட்டி எல்லாம் எங்க கேட்கிறா? என் பொண்டாட்டி எல்லாம் பில்லி மாணிக்க ரெண்டு வருஷம் கொரோனால பட்டினியே கிடந்திருக்க. எங்க மாமா என் பொண்டாட்டி ஒரு சின்ன சண்டை வந்துட்டா போதும், அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க மொத்தம் நான் அடிச்சதே கிடையாது. எங்க திருப்பி திருப்பி அவனை அடிச்சா குடும்பம் வயிறுபடுத்தா இருக்கு. வாழ்க்கையில நிமிந்து நிக்கலாம்ன்ற பெரிய கலை தூக்கி மாடி நெஞ்சில ஓட்டு விட்டுறாங்க. நீ என்ன நிமிக்க போற? நீ எல்லாம் அஞ்சு வருஷம் வர மாட்டேன். ஆனா எத்தனை கொரோனாவிலையும் கூலிச்சாங்க மட்டும் தப்பு சாப்பிடுங்க. ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதான் செய்யுது. நெருக்கிட்டு பெண்ணும் கைவிடுற காலத்துல உதவுவதே பென்ஷன். மயனும் பிள்ளை இல்ல உதவுமாத நேரத்துல இது உதவிக்கு இருக்க. அப்ப நீ யாருமே உண்டையா? அப்புறம் நீ நக்கி உங்க நாக்க வச்சு பழைக்க முடியாது. இன்னைக்கு இப்பதைக்கு நானும் உருப்பிடாது. நானும் ராமதாசன் மாமா வந்தேன். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வயசு, பேத்தியால கொஞ்சம் வயசு.
வேற ஒன்றும் இல்ல, சொன்னாலுமே ஒண்ணுல அந்த வயசு வந்தாலும் எல்லாமே நம்ம வந்து நம்ம நம்ம கைக்குள்ளதமா இருக்கு. ஆனா இங்க இந்த வாருங்க கால புண்ணு வந்தது ஒண்ணும் நடக்க கூட முடியல. வீட்டுல பொண்டாடி நல்ல முறையா கவனிச்சா, ஆனா என் மாமியா என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்துச்சோ அண்ணையோட தொலைஞ்சிச்சு. என் குடும்பத்துல சந்தோஷம், மகளை பார்க்க மாமியா வர மாதிரி. என்னடா இதெல்லாம் ஒரு அர்த்தம், மாமியா வந்தா வீடு வழங்காதுங்க நீங்க, உங்களுக்கு புரியாது. என்ன மாதிரி அந்த மகளை கிட்டேன் என்னத்துக்கு? என் மாமியாலாம் பத்து ராவணனுக்கு சமா. என் மாமியாலாம் வீட்டுக்குள்ள வந்தானா, கிழக்கு பக்கம் இருக்கிற வாசல தூக்கி சக்கரத்து மகம் மேற்கு பக்கம் வச்சுட்டு போயிருவான். அந்த பொம்பளை வந்தாலே ஒரு என் பொண்டாட்டி அப்படி என்ன சொல்லு கேப்பாம். ஆனா நான் அப்படி கிடையாது, என் வீட்டுல வட்டி சம்பளம் வளர்க்கறது முத கொண்டு நான் தான் வளர்க்குவேன். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நான் தான் வட்டி சம்பளம் வளர்க்கறேன். யாருக்கு சந்தேகம் வரப்போனாலும் என் பொண்டாட்டி நைட்டி போட்டு தலையில துண்டை போட்டு உட்காந்து செல்போன் போவேன் ஒரு சில வீட்டுல அப்படித்தான் இருக்குது. என்ன பண்ணதுக்கு ஒரு வீட்டுல இப்படித்தான் பாருங்க, பொண்டாட்டிக்கு ரொம்ப பயந்த வயன் குளிச்சா மாதிரி வச்சுக்கோங்களேன். பொண்டாட்டி ஈம் போட்டா இப்படி தொடலாம் நடுங்க கிடு 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 கடைசி வரைக்கும் பொண்டாட்டிக்கு ஊம் போட்டே வாழ்ந்துட்டேன் மனுஷன். நலம்பு தளர்ச்சி இப்படிதான் பாருங்க மாமா. பொண்டாட்டி வேலைக்கு போயிருவா, இந்த புருஷங்க என்ன பண்ணுவேன் வீட்டுல பிள்ளை குட்டியை பாத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேதான் இருப்பேன். சரி சரியான கை பொண்டாட்டி மணிக்குவேன், ஒரு வேலைக்கு ஆக மாட்டேன். சரி பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு போன் அடிக்கிறா, என்னங்க எங்க இருக்கீங்க? அம்மா நீ சொன்ன மாதிரி வீட்டுல பிள்ளை குட்டியை பாத்துட்டு வீட்டுல தாண்டி இருக்கேன். இல்லையே உன் முகர கட்ட நான் வேலைக்கு போறப்ப சரி லாபத்தான் இருந்துச்சு. நீ வீட்டுலதான் இருக்கியா, வேற எவன் கூட சேர்ந்துக்கிட்டு வெளியே எங்க சுத்த போறியா? இல்ல நீ சத்தியமா வீட்டுல தாண்டி இருக்க, நீ வீட்டுல இருக்கன்றா நம்பருமுன்னா நேர அடுப்பாங்கிறப்ப மிக்சி ஆன் பண்ணி காட்டு, அப்பத்தே நம்ப வேண்டாம். சந்தேகம் போய் வேணும், போய் மிக்சி ஆன் பண்ணி காட்டா துரு துரு சத்தம் வருது. பரவாயில்ல நம்ம புருஷன் வீட்டுல தான் இருக்கா, மறுநாள் போன் அடிக்கிற மறுநாள் போன் அடிக்கிறா, ஏங்க இன்னைக்கு எங்க இருக்கிய? இன்னைக்கு வீட்டுல தாண்டி இருக்கிய, இன்னைக்கு நீ வீட்டுல இருக்க நம்பணும்னா நேத்து மாதிரி இன்னைக்கு அடுப்பாங்கிறப்ப மிக்சி ஆன் பண்ணி காட்டுறான். இவனு போய் ஆன் பண்ணி காட்டா துரு துரு சத்தம் வருது. மறுநாள் ஆயிருச்சு, மறுநாள் பொண்டாட்டி போன அடிக்கல, நேரம் வீட்டுக்கே போயிட்டான். வீட்டுக்கு போனா வீட்டுல புருஷன் காரணம் ஆள காணா, பொண்ணு புள்ள மட்டும்தான் உட்காந்துருக்கான். டேய் எங்கடா அப்பா அம்மா அப்பா நீ போனதுமே கா மணி நேரம் கழிச்சு வீட்டை விட்டு போயிட்டாளுமா? போயிட்டானாவே ஒப்பை மட்டும்தான் போனாரா, வேற எவன் கூட சேர்ந்து போனாரா? இல்லம்மா அப்பா மட்டும்தான் போனாரு, ஆனா என்னமோ தெரியல அப்பா வீட்டை விட்டு போறப்ப அந்த மிக்சியை மட்டும் தூக்கிக்கிட்டே போறாருன்னு இருக்கான். ஒவ்வொருத்தரும் பெண்கள் தயவு செய்து கணவன்மார்களை மதிக்க வேண்டும். உங்க சொல்லு பேச்சு கேட்கலையா, வீதியில தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும். அதுக்கிட்டு நீ விட 1000 ரூபாய்க்கு வேலை வச்சு 800 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போவே, கொஞ்சம் குடிக்க என்னங்க குடிக்கிற பத்தி தப்பா பேசுறீங்க? ஏன் குடிக்கிறான்? ஒவ்வொரு ஆம்பளையுமே வேலைக்கு போறப்ப தண்ணி அடிக்க மாட்டேன், வேலைக்கு போயிட்டு சாயங்காலமா வீட்டுக்குள்ள போறப்ப தான் தண்ணி அடிப்பேன். ஏன் வீட்டுக்கு போனா பொண்டாட்டின்ற ஒரு ராட்சசிய அடக்கணும், அப்ப அந்த அரக்கணும் உள்ள இறக்கணும். வெளியே உடம்புல சத்து பிடிக்காது, நீர் கடுப்பா கட்டியா நின்னுக்குற
சரகுக்கு ஒரு பழமொழி இருக்கு உங்களுக்கு, குழந்தையும் யாரு ஒண்ணு குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அதெல்லாம் பழமொழி. அப்ப இப்ப உள்ள பழம் தெரியுங்களா, குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. என்னடா ஒரு மசுரு புரியாது என்ன பேசுறோம்னு அவனுக்கே தெரியாது. அதே போல ரெண்டு வயசு பிள்ளைய பாருங்க, ரோட்டுல சட்டியோட கூட டிக்கிரி பிக்கிரி திரிய நம்ம ஆள ஆப்ப தாண்டிட்டானா முண்டமா கூட திரியா கிஞ்சி மகிழ்ந்து ஆடிக்கிட்டு இப்படியே குழந்தை கொடுத்துருக்கா. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு எதை வாயில வச்சாலும் இதைத்தான் வச்சோம்னு சொல்ல தெரியாது. அதே போல குடிக்கிறாளுக்கு எதையும் தூக்கி வாயில வைங்க செவனேன்னு எடுப்பான். நாயெல்லாம் குடிச்சு புத்த குடிப்பேன், உச்சு 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 பொச்சு எப்படியெல்லாம் அப்படி கிழங்க குடிச்சு இருக்குது. பதினெட்டு என்ன குடியாரையும் விட்டதில்ல. பாட்டு பாடி ஓடி வருவே நாடகம்
இந்த நாடகத்தை கண்டுபிடிக்கும் என்று சொல்லும்போது நமக்கு கருங்குளம் இந்து சாஸ்திரிய சாஸ்திரிய நாடர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஸ்ரீ முனியப்ப சுவாமி ஸ்ரீ விநாயகர் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இவரது மேடையில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வன்மொழி மின்மொழி கலையரங்கில் உயர்திரு பரமக்குடி தாலுகா காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் முன்னிலை உயர்திரு மா ஜான்சிராணி மனோகரன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் சிறந்த முறையில் உயர்திரு முனியசுவாமி சமுதாய தலைவர் அவர்கள் மற்றும் உயர்திரு காளி பூபதி அவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் உயர்திரு மூர்த்தி கிராம தலைவர் நிர்வாகிஸ்தர்கள் மற்றும் உயர்திரு கருப்பையா பூசாரி அவர்கள் மற்றும் உயர்திரு கார்மேகம் அவர்கள் சமுதாய துணைத் தலைவர் மற்றும் உயர்திரு சிவா அவர்கள் செயலாளர் உயர்திரு ஸ்ரீ முத்துக்குமரன் பொருளாளர் மற்றும் உயர்திரு ராஜபாண்டியன் பொருளாளர் மற்றும் கே கருங்குளம் இந்து ஸ்ரீ நாடார் உறவினமுறை மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக இவரது மட்டும் மிக சிறப்பாக நினைவிட்டுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிவிரமணிமிடம் புராண நாடகம் மிக சிறப்பாக இருக்கின்றது. Thank you.
Thank you.
அருமையான முறையில் சிறப்பாக மிருதங்கத்தை அருமை மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கண்ணியதை வணக்கத்தை சொல்லணும். மற்ற நேரத்துக்கு அருமையான உங்கள் மேல எங்கு ஆளுநருடைய காத்துக் கொண்டிருக்கும் ஆளுநருடைய சக்கரவர்த்தி அருமையான முறையில் மற்ற திருப்புவனமானது வருகாமலுக்கும் ஏனாதி மாணவர் என்று அருமை மாமா எம் கே சத்யமூர்த்தி அவர்கள் ஆளுநர் நம்ம சைடரும் நவீன் பேக்கரி உரிமையாளர் அண்ணன் அவர்களுக்கு நாடார், அண்ணன் உயர்வு ராம அவர்களுக்கு நாடார் உறவில் முறையின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகின்றோம். எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அன்பு சகோதர வேதொழியை சேர்ந்த அண்ணன் உயர்வரு கருப்புசாமி அவர்கள் பால் பண்ணை அவர்களுக்கு நாடார் உறவின் முறையின் சார்பாக பொன்னாடை போற்றி பெருமைப்படுத்துகின்றோம். எங்களது பரமக்குடி நவீன் பேக்கரி தொழில் அதிபரும் பல பேரை வாழ வைக்கக்கூடிய எங்களது அருமை அண்ணன் நவீன் பேக்கரிக்கார் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி மற்றும் சத்யமூர்த்தி அவர்களுக்கு அன்பு மாப்பிள்ளை தங்கராசு அவர்களுக்கு சத்திரியர் நாடார் உறவன்பனை சார்பாக மற்றும் நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறப்பாக நமது ஊரில் மூன்று நாள் தங்கி சிறந்த முறையில் அனைத்து நிகழ்ச்சிகளுமே வலைதளத்தில் பரவி கொண்டிருக்கும் அருமை அண்ணா மாயாக்குளம் கட்டெடுத்து மாதவன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக இங்கு பொன்னாடி நிலையத்து கௌரவிக்கப்படுகிறது. மற்றொரு நாடகத்தை வெறும் மின்னல் மத்தியில் சிறப்பாக அமைத்துக் கொடுத்த நாடகத்தை சிறந்த அமைப்பாளமாகிய அருமைப்பா சிறந்த முறையில் கேக்குறவங்களா நாடக அமைப்பாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அன்பு மாமா ஆர் நாகேஷ் அவர்களுக்கு கே கருமலா நாடார் உறவின்முறையின் சார்பாகவும் விழா கம்பியாளர்களின் சார்பாகவும் கொண்டாடி போட்டியை கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய நான் கேக்கிறோம் கிராம சத்தியநாடர் உறவின் முறைக்கும்
கேசரகுளம் கிராம பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்திருக்கின்ற நாடக கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்திலே இங்கே ஆற மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கும் மகளிர் முத்தமிழ் நடிகர் சங்க செயலாளர் மரியாதைக்குரிய சாமி அவர்களுக்கும், என் அருமை தம்பி பாசம்பதி தம்பி செய்யாமங்கலம் ராமதாஸ் அவர்களுக்கும், சத்தியமூர்த்தி அவர்களுக்கும், கூலிசாமி அவர்களுக்கும், மனமார் வரையறிஞ்சிருக்கும் நடிகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையிலே நாளைக்கு இரவு 10 மணிக்கு காணி கலமண்டன் நாடகம் நடைபெறும். சங்கராசா, ராமாசெல்வி, முத்துவேலு, சத்தியபிரியா போன்ற போலவர்களோட கலைஞர்களை முன்வைத்து மேல வீட்டு பங்காளிகள் நடத்தும் இங்கே உபய ஆடம் நடைபெறும் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கம் இளம் செல்வங்கள் மற்றும் அனைத்து மகளிர் மன்றம் மற்றும் கே கரும்புலம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நாடகத்தை பெரிதும் அமைத்துக் கொடுத்த அருமையப்பா கே கரும்புலம் கண்டெடுத்த சிறந்த முறை அருமையப்பா ஆர் நாகேஷ் என்பதை சிறப்பு தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த கதாநாயகனாக திகழக்கூடிய கதையின் சாராம்சத்தின் நிறை மாறாம சிறந்த முறை சிறப்பாக இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் நம்பிராஜன் வேடத்தை தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் சிறந்த முறையில் ஆமா எம் கே ஜெகநாதன் அவர் உங்கள் முன்னாள் இவருக்கு மேடையில் நம்பி மன அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் மத்தியில் நடனமான காத்துக் கொண்டிருக்கும் அந்த நடன மங்கை, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, காரியாவட்டி அறியாமல் இருக்கும் விழாவுலம் கண்டெடுத்த கே ஈஸ்வரி ஈஸ்வரி அவர்கள் டான்ஸ் அப்புறம் காமி அம்மாடி Yeah.
பாடி மாமா பழமை மாறாம சிறப்பா பாடி மாமா ரொம்ப அருமையான ஒரு சிறப்பாக திராணத்திற்கு பெண் என்றால் பேயும் இருக்கும் என்ற முறையில் பொம்பளை பழனி அழகா பாட்டு பாடுத்திய அடுத்து பலவண்டு பேசுனா வாய்க்கு தாங்க ஏடு வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா மொத்த குடும்பத்துக்கே கேளு. நான் போயிட்டு இந்த டான்ஸ்கார பாப்பால வேமா வெளியே விடுறேன். எப்ப நான் போவேன்னு சில பேர் வைத்திரத்தலோட காத்துக்கிட்டு இருக்கட்டும். அதனால நான் போயிட்டு அடுத்த ஆளை வெளியே விடுவேன். காரணத்தினால் உங்கள் முன்னாள் பொம்பளாக எடுத்துக் கொண்டிருப்பவர் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் வீவி முத்துவேல் அவர்கள் திசிய பிள்ளையமாகிய வாத்தியார் வர்றாரு. ஆமா நாளைக்கு வாத்தியார கவனிங்க, இன்னைக்கு சிசிய புள்ளிய பாருங்க. நாளைக்கு வாத்தியார் ஆயா அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழம்பூர் என்ற கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராச்சாரிய பபுன் காமி கிருமத்தை ஏற்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த பாப்பால வேகமாக வெளியே வருகிற காரணத்தினால அவர்களுக்கும் நன்றி. அவரே கூட ஓடித்தான் அந்த நேரம் ஓடி வரும் சமயம்.